ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பர்மின். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எ ஹார்ஸ் ஃபார் த சன். இது ஒரு ஷார்ட் ஸ்டோரி. இது எழுதினவரோட பெயர் உடுப்பி ராஜகோபாலாச்சாரியா அனந்தமூர்த்தி. இவர் கர்நாடக மாநிலத்தை சார்ந்த ஷிமோகா மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் டிசம்பர் 21, 1932 வருஷம் பிறந்தார். இவர் ஒரு எழுத்தாளர், விமர்சகர், பத்திரிகையாளர் மற்றும் ஒரு பேராசிரியர். இவருக்கு பத்மபூஷன் விருது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவர் ஆகஸ்ட் 22, 2014 இறந்து போனாரு. இப்போ நம்ம இந்த ஸ்டோரியோட டைட்டிலுக்கு வருவோம். ஏ ஹார்ஸ் ஃபார் த சன் அப்படிங்கிற பெயர் கன்னடத்துல கிராஸ் ஓப்பரா குறிக்குது. இந்த ஸ்டோரி விவரிக்க முடியாத அளவுக்கு இயற்கையோட பின்னி பிணைஞ்சு கிடந்த வெண்கடா அப்படிங்கிற மனிதனோட கேரக்டரை பத்தி தான் சொல்லுது. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளால போலாம். இந்த ஸ்டோரியில ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஒன்னு நம்ம நரேட்டர். இந்த ஸ்டோரியில அவரோட பெயர் அனந்து. இன்னொரு கேரக்டர் இவரோட ஃப்ரெண்டான வெண்கட கிருஷ்ண ஜோயிஷா, ஷார்ட்டா வெண்கடா அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த ஸ்டோரியோட தொடக்கத்துல நம்ம நரேட்டர் 14 வருடங்கள் கழிச்சு மைசூர்ல இருந்து தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராரு. இந்த நேரத்துல நம்ம நரேட்டர் வெண்கடாவை மார்க்கெட்ல வச்சு பாக்குறாரு. முதல்ல நம்ம நரேட்டர் வெண்கடாவுக்கு அடையாளம் தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது நம்ம சின்ன வயசு நண்பன் அனந்து அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறாரு. இந்த வெண்கடாவை பற்றி பார்க்கும்போது நம்ம நரேட்டரை விட 5 to 6 அதிகம் உள்ளவர். ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சவங்க. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெண்கடா ஃபெயிலாகி ஒரு வகுப்புலயே இருந்தாரு. நம்ம வெண்கடா ஸ்கூல்ல பண்ண காமெடியான வேலைகள் இந்த கதையோட பிந்தைய பகுதியில வரும். இந்த வெண்கடாவை ஒரு பயன் இல்லாதவரா தான் எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா இவர் ரொம்ப நல்ல மனசு கொண்டவர். நம்ம நரேட்டரால வெண்கடாவை வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஏன்னா நம்ம நரேட்டருக்கு 8 or 9 இருக்கும் போது ரிவர், அதாவது நதியை பார்த்து ரொம்ப பயப்படுவாரு. ஒரு நாள் இந்த வெண்கடா நம்ம நரேட்டரோட அம்மாவுக்கு தெரியாம நம்ம நரேட்டர ரிவருக்கு கூட்டிட்டு போனாரு. இந்த நேரத்துல நம்ம நரேட்டர் தண்ணீருக்குள்ள மூழ்கிடுவாரு. அந்த நேரத்துல இந்த வெண்கடா அவரை காப்பாற்றுவாரு. இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப வளர்ந்துட்டாங்க. நிறைய நாள் கழிச்சு நரேட்டரை பார்த்த வெண்கடா நரேட்டரா அவரோட வீட்டுக்கு வந்து ஒரு ஆயில் பாத், அதாவது எண்ணெய் குளியல் எடுக்க கூப்பிடுறாரு. வெண்கடா அவரோட எண்ணெய் குளியலுக்காக ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். நரேட்டரும் ஓகே வரேன் அப்படின்னு சொல்றாரு. இதனால ரெண்டு பேரும் இந்த ஆயில் பாத்துக்காக பிரங்க மாளகா ஆயில் வாங்க பிரபு அப்படிங்கிறவரோட கடைக்கு போறாங்க. அந்த நேரத்துல அந்த கடைக்காரர் பிரபு நம்ம நரேட்டர் கிட்ட அவரோட பிள்ளைகளை பத்தி சொல்றாரு. அந்த பிரபுக்கு 4 பிள்ளைகள், அதுல 3 பேர் பெண்கள். இவங்க 3 பேரையும் வக்கீல்களுக்கு பிரபு கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தாரு. அப்புறம் இவருக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் 1 வருஷத்துக்கு முன்னால நோய்வாய்ப்பட்டு இறந்து போனான். இதுக்கப்புறம் அந்த கடைக்காரர் நம்ம நரேட்டர் கிட்ட வெண்கடாவோட பையனை பத்தி சொல்றாரு. வெண்கடாவோட பையனோட பெயர் சுபா. இவன் ஒரு பக்கா கேடி, ஒழுங்கா படிக்காம ஃபெயில் ஆகிட்டு இருந்தான். என்னைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான். சமீபத்துல அவன் படிக்கிற காலேஜோட பிரின்சிபலை அடிச்சு அவர்கிட்ட இருந்து பணத்தை திருடினதா குற்றம் சாட்டப்பட்டான். அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு சூதாட்டத்துல ஈடுபட்டதா பிரபு நம்ம நரேட்டர் கிட்ட சொல்றாரு. இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் வெண்கடாவுக்கு கோபமே வரல. ஒரு வெட்கம் இல்லாதவர மாதிரி சிரிச்சுட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் வெண்கடாவும் நரேட்டரும் வெண்கடாவோட வீட்டுக்கு போறாங்க. போகக்கூடிய வழியில நம்ம நரேட்டர் வெண்கடா கிட்ட, உனக்கு சூடு சொரணே இல்லையா அப்படின்னு திட்டிட்டே வராரு. ஆனாலும் வெண்கடா அதையெல்லாம் பெருசா பொருட்படுத்தல. நரேட்டரும் வெண்கடாவும் ஸ்கூல் படிக்கும் போதே வெண்கடா பண்ற அட்ராசிட்டிஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். வெண்கடா கொஞ்சம் வயசு அதிகமானவர் அப்படிங்கறதால அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போதே கல்யாணம் நடந்தது. இவரோட ஒய்ஃபோட பெயர் ருக்கு. சில நேரங்கள்ல ஆசிரியர் இந்த வெண்கடாவை அடிக்க போகும்போது வளர்ந்து கெட்ட எருமை அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த நேரத்துல வெண்கடா முகத்தை பாவம் மாறி வச்சுட்டு, சார் நான் கல்யாணம் ஆனவன் சார், என்ன அடிக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லும் போது அந்த கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள்ல இருந்து ஆசிரியர்கள் வர எல்லாரும் சிரிப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியரோட முகத்துல சாக் பீஸ் பட்டிருந்தது அப்படின்னா டஸ்டரை கொண்டு போய் தொடச்சு கொடுப்பாராம் நம்ம வெண்கடா. அப்புறம் ஆசிரியர் துரத்தும் போது டேபிளுக்கு அடியில போய் பதுங்கி இருப்பாராம். ஆசிரியரால குனிய முடியாத காரணத்தினால வெண்கடாவை காலாலேயே மிதிப்பாரு. இப்படி வெண்கடா பள்ளி பருவத்துல வேற லெவல்ல ஃபன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நரேட்டர் நினைச்சு பாக்குற பிளாஷ்பேக். இப்போ ரெண்டு பேரும் வெண்கடாவோட வீட்டுக்கு போற வழியில பழுதடைஞ்ச ஒரு வீடை பாக்குறாங்க. அது ஷெஷானா அப்படிங்கிறவரோட வீடு. இந்த ஷெஷானாவோட மகன் பாம்பேல வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் லண்டன்ல படிச்சவன். அவனோட பெயர் சுப்பிரமணிய சாஸ்திரி. டியூபர்குலோசிஸால அவதிப்பட்டு வந்த ஷெஷானாவுக்கான உணவை இந்த வெண்கடா தான் கொடுப்பாரு. அதுக்கு அடுத்தபடியா ரெண்டு பேரும் வெண்கடாவோட வீட்டுக்கு வர்றாங்க. வெண்கடாவுக்கு சுப்பா அப்படிங்கிற மகனை தவிர ஷாகுந்தலா, கௌரி, கங்கா அப்படின்னு 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. வெண்கடாவோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் வெண்கடாவோட மனைவியான ருக்கு தன்னோட மகனை நினைச்சு நரேட்டர் கிட்ட அழுது புலம்பிட்டு இருந்தா. இதனால நம்ம நரேட்டர், நான் அவனை மைசூருக்கு கூட்டிட்டு போய் ஏதாவது வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு ருக்கு கிட்ட சொல்றாரு. இதனால ருக்கு பயங்கரமா மகிழ்ச்சி அடைகிறா. அவளோட மகள்களும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க.
ஆனா இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. காரணம், ருக்கு அவளோட மகள்களோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகைகளை சுப்பா திருடிட்டு போயிருந்தான். அதனால அந்த ராத்திரி யாருமே தூங்கல. இந்த நேரத்துல நரேட்டருக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. வெளியே போய் பார்த்தா வெங்கடா பெத்து வச்ச தரதல சுப்பா ருக்குவும் அவளோட மகள்களும் உருவாக்கின கார்டனை சேதப்படுத்திட்டு கையில கத்தியோட நின்னு கலாட்டா பண்ணிட்டு இருந்தான். வெங்கடா சுப்பாவோட பக்கத்துல போக முயற்சி பண்ணும் போது வெங்கடாவை நோக்கி கத்திய வீசினான். ஆனா வெங்கடா எப்படியோ தப்பிச்சு திரும்ப ஓடி வந்துட்டாரு. இந்த இருட்டுல சுப்பாவை பார்க்க ஒரு அரக்கன மாதிரி இருந்ததா நம்ம நரேட்டர் சொல்றாரு. அப்புறம் அவன் போயிட்டான். இந்த இன்சிடென்ட் வெங்கடாவோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அசைச்சது. வெங்கடாவையும் அசைச்சிருக்கும்னு நம்ம நரேட்டர் நினைச்சாரு. மறுநாள் காலமே வெங்கடா அவரோட காலை வழக்கங்களை எல்லாம் முடிச்சிட்டு தோட்டத்துல இருந்த வேலி பக்கத்துல எதையோ பார்த்துட்டு இருந்தாரு. நம்ம நரேட்டரும் என்னதது அப்படின்னு பார்க்க போறாரு. அங்க போய் பார்த்தா அது ஒரு கிராஸ் ஓப்பர். அந்த கிராஸ் ஓப்பர் துள்ளி துள்ளி போறது மாதிரி வெங்கடாவோட தலையும் அசைஞ்சது. இதுக்கப்புறம் நரேட்டர் பின்னாடி நிக்கிறத பார்த்த வெங்கடா பாவமான முகத்தோட த சன்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு சொல்றாரு. நம்ம நரேட்டருக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இவ்வளவு பெரிய கொடிய சம்பவம் நடந்த பிறகும் வெங்கடா எப்படி அந்த சின்ன விஷயத்த பார்த்து சந்தோஷப்படுறாரு. அதே ஆச்சரியத்தோட இவரும் ஆமா த சன்ஸ் ஹார்ஸ் அப்படின்னு ரிப்ளை பண்றாரு. இதோட இந்த ஸ்டோரி முடியுது. இந்த ஸ்டோரி அனந்து, அதாவது நம்ம நரேட்டரோட கேரக்டரையும் வெங்கடாவோட கேரக்டரையும் பிரிச்சு காட்டுது. இந்த ஸ்டோரியோட முடிவுல அந்த வெட்டுக்கிளியை பார்த்து வெங்கடாவுக்கு கிடைச்ச ஆத்மார்த்தமான சந்தோஷம் நரேட்டருக்கும் வெங்கடாவுக்குமான கிளீனான வேறுபாட காட்டுது. வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துதுன்னா எந்த சூழ்நிலையிலையும் உங்க சந்தோஷத்தை யாராலையும் பறிக்க முடியாது. நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. சப்போர்ட் ஃபார் மோர் வீடியோஸ். சியர்ஸ்.